வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பைக் ஓட்ட தெரியாம ஓட்டி ஸ்டண்ட் பண்ணியே தீர்வுன்னு அடம் பிடிச்சி தர்ம ஆஸ்பத்திரியில் இடம் பிடிச்ச சிங்க பெண்களோட சிரிப்பு வரை வைக்கக்கூடிய பைக் சம்பவங்களை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, உங்க கவலையெல்லாம் கொஞ்ச நேரம் ஓரம் கட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சிங்க பெண்கள் பைக் ஓட்டும் போது எதிரில் வர்றவங்களுக்கு எப்படி வழி விடுவாங்க தெரியுமா? எக்கா, எங்கக்கா பூந்து போற? நடுவுல பூந்து போயிருந்தீங்கன்னா ஒரேடியே மேலதான் போயிருப்பீங்க. பாவம் அந்த மனுஷன் ஒரு செகண்ட்ல திக்கு முக்காடி போயிட்டாரு. ஒரு யானை ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல நம்முடைய சிங்க பெண் குறுக்கால பூந்துட்டாங்க. அந்த விபத்துல இருந்து அந்த யானை உயிர் தப்பிச்சது மட்டும் இல்லாம, இரு எங்க அண்ணாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. அந்த யானையுடைய அண்ணன் யானையை வந்து நம்ம டோலியுடைய ஸ்கூட்டியை என்ன பண்ணாருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கடையில் ஏதோ ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா தம்பி பாசம்னா இப்படிதான் இருக்கணும் மக்களே. இங்க மூணு சிங்க பெண்கள் பைக்கை நல்லா திருகு திருகுன்னு திருகி வேகமா போய் சாக்கடியில விழுந்து டிரெஸ் ஃபுல்லா சாக்கடி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த மூணு சிங்க பெண்களும் சாக்கடையோடயே அழுதுகிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல இருந்த இவங்களுடைய தம்பிங்க இவங்க இப்படி அலங்கலமா வரத பார்த்ததும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அக்கா தம்பி பாசத்துல நம்ம பையலங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கானுங்க இவனுங்க. எங்கயோ போயிட்டாங்க, எங்கயோ போயிட்டேன். பெட்ரோல் போட வந்த இடத்துல இவருடைய பொண்ணை நம்பி இந்தாமா பெட்ரோல் போட்டுடுவா அப்படின்னு சொல்லி இவர் பைக்கை கொடுத்தாரு. அனே, நாங்கள் அர்ஜென்ட்டாக கோவா வரைக்கும் போகணும், அதனால ஃபஸ்ட்டு எங்கள் பைக்குக்கு பெட்ரோலை போடுங்க, அப்புறம் அந்த பைக்குக்கு பெட்ரோலை போடுவீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் பைக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருகிட்டாங்க போல். அதனால தான் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம சிங்க பெண்கள் கிட்ட பைக்கை கொடுத்தா போதும், அவங்க இந்த பிரேக்கு கியரு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஒன்லி ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த ஆக்சிலேட்டர் நல்லா திருகு திருகுன்னு திருகி பைக்கை எங்கேயெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபர்ஸ்ட் கூரை மேல வண்டியை பார்க் பண்ணிருக்காங்க, அதுவும் ரோடு எங்க இருக்குன்னே தெரியல. இது என்ன பிரமாதம்! இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு, கூவடா ஈஸ்வரா. அடுத்து இங்க கூரை மேல காரை லேண்ட் பண்ணிட்டு ஒரு ஏணிய போட்டு அது வழியே கீழே இறங்கி நம்ம சிங்கப்பெண் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அப்பாடா! அப்ப அந்த காரை என்ன ப்ரோ பண்ணாங்க அப்படின்னு கேப்பீங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா.
ஜிகேஒய் சிட்டியில் கார் மிதக்கிற மாதிரி உண்மையிலேயே கார் மிதக்குதா அப்படின்னு நம்ம சிங்கப்பேன் செக் பண்ணியிருப்பாங்க போல. பாருங்க, காரை கொண்டு வந்து ஆத்துல விட்டதும் இல்லாம ஊருக்கு போறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேமை திறந்ததும் தண்ணி அதிகமாக வந்துட்டு இருந்துருக்கு. அதை பார்த்து தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகுது அப்படின்னு கடுப்பான நம்ம சிங்க பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பைக்கை கொண்டு வந்து தண்ணி வர்ற வழியவே அடைச்சு போட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் தண்ணி எப்படி வேஸ்ட் ஆகும்? புது காரு புது ரோட்ல ஓட்டலாம் எப்படி அப்படின்னு இங்க ஒரு சிங்க பெண் அவங்களுடைய புது காரை எடுத்துக்கிட்டு வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்ட ரோட்ல ஓட்டி இருக்காங்க. காரு கொஞ்ச தூரம் ஓடினதுக்கு அப்புறம் சேத்துல மாட்டுற மாதிரி சிமெண்ட்ல மாட்டிக்கிச்சு. ஏன் இப்படி பாக்குற? நம்ம சிங்க பெண்கள் மாதிரியே அவங்க வச்சிருக்கிற பைக்கும் கோளறு பிடிச்சது தாங்க. அது எப்படி சொல்ற அப்படின்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. கத்தம் பார்த்தீங்களா, ரோட்ல யாராவது நல்லா போனா நம்ம சிங்க பெண்களுக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி தான் இந்த பைக்குகளும் பண்ணியிருக்கு. Very interesting, but I don't care. இந்த வழியை போகாதீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த வழியை தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிங்க பெண்கள். இங்க அந்த மாதிரி யாரும் போக கூடாது அப்படின்னு ஒரு குச்சியை வச்சு ஒரு பெரிய தடுப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. அதை பார்த்த நம்ம சிங்க பெண் அதை உடைச்சு போட்டு அடுத்த முறை நல்லா பெரிய தடுப்பா வைங்க அப்படிங்கிற மாதிரி போறாங்க. நம்ம சிங்க பெண்கள் எப்பயுமே கையில பிரேக் போட மாட்டாங்க, காலில் தான் பிரேக் போடுவாங்க. அதுவும் எப்படின்னா இப்படிதான். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இங்க ஒரு மோட்டோ விளாகர் பைக்ல வீடியோ எடுத்துக்கிட்டே வேகமா போயிட்டு இருக்கும் போது அவரை கிராஸ் பண்ணி ரெண்டு சிங்க பெண்கள் நல்லா பைக்ல வேகமா போயிருக்காங்க. அதை பார்த்த இவரு இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு அவங்க பின்னாடியே போயிருக்காரு. A few minutes later. எதிரில் வந்தவனை இடிச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களையா. இங்க பயங்கர மழை பெஞ்சதால இந்த பைக் ஸ்டார்ட் ஆகாம அப்படி நின்னுடுச்சு. இந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்றாரு, ஆனா அந்த பைக் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. இதுல நம்ம சிங்க பெண்ணா அவரு கீழே இறங்க சொல்லியிருக்காரு, ஆனா அவங்க கீழே இறங்கினா காலு நனைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம்,